கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை உங்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பயன்படுவது குறித்து கருத்தருக்குள்ள மிக முயற்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கிறது என்பதை உங்கள் கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் நாங்கள் தெரிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் அன்பானவர்களே நீங்கள் வீட்டிலிருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து சான்றிதழும் முழு வேதாம் பரிசாக பெற இன்றே எங்களை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கூட நாங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறோம் இன்றைய நாளிலும் கூட நாம் தொடர்ந்து படிக்கிற ஞானமும் பேச்சும் ஞானமுள்ள பேச்சு நீதிமொழி புத்தகத்திலிருந்து ஒரு தொடர் ஆழமான பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலும் கூட அதை குறித்து தொடர்ந்து படிக்க நம்ம ஆயத்தப்படுத்தலாம் எப்பொழுதும் போல் ஒரு நோட்டு பேனாவோடு அமர்ந்து குறிப்பிடுத்து படித்து மீண்டும் பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் கிரேசியஸ் வேர்ட் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது அங்கேயும் நீங்கள் நிகழ்ச்சியை கண்டு மீண்டும் கேட்டு பணம் அன்போடு ஊக்கப்படுத்துகிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபல வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜே ஸ்கூல் ஸ்கூல் ஆஃப்ஜர்ஸின் இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள் மாணவர்களே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி இந்த கிருபியல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பைபிளும் பைபிளின் ஞானமும் பேச்சும் நீதிமொழிகளுடைய புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலே பேச்சை பற்றிய ஒரு தொடர் பாடத்தை படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் தேவையில்லாத பேச்சுக்களை பற்றி படிக்கப் போகிறோம் தேவையில்லாத பேச்சுக்கள் அது நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் அதை நினைவிலேயே வைத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் சும்மா பேசுகிறோம் தமாசுக்கு பேசுகிறோம் திடீர்னு பேசிட்டேன் அவசரத்தில் பேசிட்டேன் மறந்துட்டு பேசிட்டேன் இப்படி பேசுவேன்னு நினைக்கல இதெல்லாம் நம்ம எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை அது என்னவோ தெரியல பைபிள் இருக்கிறத சொல்லி ஆகணும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் இதை பற்றி படித்து இருக்கிறோம் சொற்கள் வார்த்தை பேச்சும் வேதாகம ஞானமும் என்று படித்து கொண்டு இருக்கிறோம் சபிக்கிறதை அவமரியாதை செய்வதை பைபிள் விசுவாசமின்மையின் செயல் என்று அடையாளம் காட்டுகிறது இஃப் யூ டோன்ட் ஹவ் எ ஃபெய்த் ஆர் யுவர் ஃபெய்த் இஸ் நாட் அப் டு த மார்க் ஆர் லெவல் யூ வில் கேர்ஸ் த பீப்புள் நாம் விசுவாசத்தை சரியான அளவில் வைத்து கொள்ளவில்லை என்றால் மக்களை அவமானப்படுத்துவோம் சபிப்போம் துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பரிகாசக்கார் கூட்டத்திலே உட்காராமலும் அவமரியாதை என்பது பரிகாசம் பண்ணுதல் தகப்பனுக்குன்னு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும் தாய்க்குன்னு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும் ஆசிரியர்களுக்குன்னு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும் அரசனுக்குன்னு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும் நம்முடைய எதிர்கருத்தை சொல்ல வேண்டாம் என்று பைபிள் நம்மளை இது பண்ணலை அந்த கருத்தை சொல்லும் பொழுது அல்லது உரிமையை வெளிப்படுத்துகிறேன் பேர்வழி என்று வரும் பொழுது அவர்களுடைய மரியாதையை குறைப்பதை தேவன் சாபத்தையோ அல்லது விசுவாசமின்மையோ அடையாளப்படுத்துகிறார் நம்ம ஊரில் ஒரு தமாஷுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பான்னு சொல்லிக்கலாம் அப்படின்னுவாங்க அது வந்து பரிகாசம் பண்ணுற வார்த்தையாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது சரி நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கனுடைய தீபம் காரிருள் அணிந்து போவோம் பாதி வழியிலேயே மாட்டிக்கிட்டு முழிக்க ஆரம்பிச்சிருவோம் தூஷிக்க வேண்டாம் பெற்ற தாயின் தகப்பனையும் தூஷிக்க வேண்டாம் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நிஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாது அவன் உன்னை சமிப்பான் நீ குற்றவாளியாக காணப்படுவாய் பேச்சு அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டாம் சாபத்திற்கு நம்முடைய பேச்சு காரணமாக மாறிவிடும் வார்த்தைகளினுடைய கட்டமைப்பு இருக்குல்ல அந்த ஸ்ட்ரக்சர் அதனுடைய பயன்பாடு யூஸ் என்ன வார்த்தைகளினுடைய அந்த அமைப்பு முறையும் அதன் பயன் என்னன்றதை கொஞ்சம் நாம் கவனிக்கணும் எதிர்மறையான பேச்சு அழிவுகரமான விளைவுகளை உண்டாக்கும் ஒரு முறை நம்முடைய பேச்சினுடைய விளைவுகளை கவனித்து விட்டு அடுத்த முறை நாம் அடிக்கடி நினச்சிக்கணும் நாம் பேச போகிறதுக்கு முன்னாடி பிறரை பாதிக்கிறது அப்போ என்னுடைய வார்த்தையின் கட்டமைப்பினுடைய முறை சரியில்லாததுனால் அதனுடைய பயன்பாடு சரியில்லாமல் போகும் சுருக்கமாக பேசி பெருக்கமான காரியத்தை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக்கப்பூர்வமான பேச்சும் அதனுடைய பலன் என்ன அப்படின்றத ஒப்பிட்டு பார்க்கணும் இது எவ்வளவு சரி அப்படின்னு தெரியல சும்மா நான் சொல்கிறேன் எங்கேயோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் நண்பரில் பார்க்க போகிறோம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் நாமளும் நம்மளால் ஆனதை பேச போகிறோம் அப்படின்னா முடிஞ்சால் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஒரு தடவை பேசி பார்த்துக்குவோம் நம்ம பேசுகிறப்ப நம்ம மூஞ்சி நம்ம கண் நம்ம பல் நம்ம உதடு எதை மாதிரிலாம் அசைது அப்படின்னு பார்க்குறப்ப நம்முடைய வார்த்தையை தாண்டி உடல் மொழின்னு சொல்லுவாங்கள்ல பாடி லாங்குவேஜ்னு வாங்கல்ல அதுவும் கூட சேர்த்து பேசும் பொழுது அது எந்த விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் ஒரு சின்ன உதாரணம் ஒரு வீட்டில் சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு போதும் அது நம்ம பிடிச்ச மாதிரி இல்லை வேணாம் அப்படின்றோம் இல்லைங்க வேணாம் நிறுத்திருங்க ஐயா வேண்டாம் வேண்டாம் ரெண்டும் வேண்டாம்தான் அப்போ புரிகிறதா அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினோராது வசனத்தில் நீதிமானுடைய வாய் ஊற்று கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கும் நம்முடைய வார்த்தைகளை வைத்து சொற்களை வைத்து பேச்சை வைத்து நாம் நீதிமானா துன்மார்க்கனா அப்படின்றத இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் திருப்பி திருப்பி நம்மகிட்ட பேசிக்கிட்டே வருது பாருங்கள் நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்குமே நீதிமான் பனையைப் போல செழிப்பான் அப்படி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய வார்த்தைகள் இருக்குது அப்போ அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் கொடுக்கணும் நம்ம கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவ தேவனுடைய என்று வாய்நாளை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு வாரம் வாரம் பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுகிற கிறிஸ்துவால் அவருடைய சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்ற ஜனமாய் நாம் இருக்கிறோம் அல்லது இருக்கலாம் ஆனால் அது வந்து கடந்த கால நிலையிலிருந்து வந்தது தான் இப்போ ப்ரெசண்டாக தற்காலிக நிலை என்ன மீட்கப்பட்ட பிற்பாடு என் பேச்சு என் வார்த்தை என் சொற்களை நான் தவற விடுவேனே என்றால் ஏன்னா நியாயத்தீர்ப்பு என்ன நம்ம சந்திக்கலையில நியாயத்தீர்ப்புக்கு நாம் எதையோ அழிவுக்கு எதுவான பலன் வருவதற்காக சேர்த்து கொண்டு போகிறோம் சேர்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளும் அதாவது பாவியாகவே வாழ்கிறாங்க துன்மார்க்கனாகவே வாழ்கிறாங்க வசனத்தை தூஷணம் பண்ணுறாங்க கிறிஸ்துவை புறக்கணிக்கிறாங்க கிறிஸ்துவை கேவலப்படுத்துகிறாங்க பைபிளை நம்பலை அது வேறு நிலை அது வேறு தண்டனை ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவங்க எதுனால நம்ம தேவையில்லாமல் தண்டனையை வழியை வாங்கிக்க போகிறோம் அது ஏன் வழியை போய் அந்த தண்டனையை வாங்கணும் அவர் நமக்கு வாழ்வுன்னு ஒன்று வச்சிருக்கிறப்ப ஏன் போய் வாங்கணுன்ற ஒரு சீரியஸான கேள்வியை கேட்க வேண்டும் அப்போ அதில் முதல்ல கவனிக்க வேண்டியது நம்முடைய வாயை நம்ம பேச்சை நம்ம சொற்களை நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி நான்கு இனிய சொற்கள் தேன்கோடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும் எலும்புகளுக்குள்ள ஔஷதம்னா பாருங்களேன் நம்ம பேசுற பேச்சு உள்ள வரைக்கும் போகணுமா அது நன்மை உள்ளதா இருக்கணுமா அதாவது வேப்பங்கட்டிக்கு மேல தடவப்பட்ட தேனாக அல்ல சாதாரணமாக இருக்கணும் தோற்றத்துல அப்புறம் உள்ளே போக போக அது சுவையாய் மாறுவதைப் போல நம்முடைய பேச்சு இருக்கணும் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ஐந்து மனுஷனுடைய இதயத்தில் உள்ள கவலை அதை உடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் துன்பத்தில் இருக்கும் பொழுது குறைவுள்ள ஒருத்தருக்கு உதவி தேவைப்படும் நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் உடை இல்லாமல் இருந்தேன் உடை கொடுத்தீர்கள் அதெல்லாம் உண்மைதான் அதில் என்ன இருக்க வேண்டும் அன்பு உள்ளது இருக்க வேண்டும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் எல்லாரும் சொல்ல வரல ஏதாவது பிள்ளை பிறந்தனால முடியாதவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வைங்க கஷ்டப்படுறவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க சார்பாக ஏதாவது செய்யணும்னு முடிவெடுத்து செய்வோம் எந்த பிள்ளைனுக்கு வைத்து நாம் செய்கிறோமோ அவங்கள போய் அதில் முதல்ல இன்வால்வ் விட மாட்டோம் பெரியவங்க நாமளே செஞ்சுருவோம் சரி அது ஒரு நிலை இப்போ அதை நான் பேச வரவில்லை சில இடத்துல அந்த பிள்ளைங்க கையில் கொடுத்து கொடுக்க சொல்லுவோம் அந்த பிள்ளைய அந்த நன்மையை செய்ய அதுவும் வளர்ந்து வந்து செய்கிறதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்காம விட்டுருவோம் நாம் தான் செய்து கொண்டிருப்போம் அப்போ இங்கே பாரு இது உனக்கு நன்மை அப்போ அவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது எனக்கு பிறந்த நாள் எனக்காக வேண்டிக் இந்தாங்க உங்களுக்கு கொடுக்குறதில் எனக்கு சந்தோஷம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேச அந்த நிலையை உணர்ந்து கொள்ள வைக்கும் பொழுது அது தொடர்ந்து நன்மையை விதைக்க நன்மை அவர்களுடைய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு அவங்கள விதைக்க நாம் அவர்களை பயிற்சி செய்யலாம் அதுக்காக ஒருத்தருக்கு ஏன் கொடுக்குறோம் இதோன்றத சொல்லி கொடுப்போம் சொல்லி காட்ட சொல்லலை நீ ஏழையாக இருக்க அதனால் உனக்கு சோறு போடுறேன்றது சொல்லி காட்டுறது நான் இப்படி விரதம் இருக்கிறேன் இப்படி நான் வேண்டிக்கிறேன் எங்கள் அப்பாவை நினைச்சேன் இல்லை சபையை நினைச்சேன் இல்லை பைபிளில் வசனம் இப்படி சொல்லுது அதனால என் மனசு என்னை உருகி உங்கள் மேலே அன்பு காட்ட வைத்தது என்ற நற்காரியங்களை விதைக்க நாம் முயற்சி செய்வோம் என்ற ஒரு சிறிய ஆலோசனையை சொல்லுகிறேன் பதினைந்து இருபத்தி மூன்றில் மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி எட்டு நீதிமன்ற மனம் யோசிக்கும் துன்மார்க்குடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் படக்கு படக்குன்னு பதில் பேச வேண்டாம் நான் அடிக்கடி சொன்ன விஷயம்தான் குறிப்பா பிள்ளைகள் பெற்றார் உறவிலே முதலாளி வேலைக்காரன் உறவிலே இந்த மாதிரி இடங்கள்ல கணவன் மனைவி உறவில நான் அடிக்கடி சொல்லுவேன் நிறைய கணவன் மனைவிக்கு ஒரு ஆசை மனைவி தப்புன்னு நிரூபிக்க புருஷன் கடைசி வரைக்கும் போராடுவான் புருஷன் தவறுன்னு நிரூபிக்க மனைவி கடைசி வரைக்கும் போராடுவா அதே தான் முதலாளி வேலைக்காரர்களும் அதெல்லாம் பிள்ளைகளும் பெற்றாரும் அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை இத்தனை முறை நம்ம எல்லாட்டையும் போய் நல்லவங்க நல்லவங்க நம்மளை சொல்லிக்கிட்டு இருப்போம் ஸோ நம்மளே நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்கிறதுலேயே நம்ம காலம் போயிடும் அப்போ நமக்காக நம்ம எங்கே வாழ போகிறோம் அதை நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும் நீதிமானுடைய மனம் பதில் சொல்ல யோசிக்கும் துன்மார்க்கனுடைய வாயோ கொப்பளிக்குமோ நினைவிலே வைத்துக் கொள்வோம் நீதிமொழிகள் பதிமூன்று மூன்று தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் நிதானமான வார்த்தைகளை உண்மையான அறிவு இருக்கின்ற நம்மை பற்றி நாமே கொடுக்கிறோம் நிதானம் இல்லாம பேசுவது ஆபத்து நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ஏழில் அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மடம் உள்ளவன் பேசும்போது தன்னை பற்றி நல்ல விஷயங்களை சொல்லுகூடிய ஒரு நிலை அடுத்தபடியாக பெரிய மாணவர்களே அமைதியாயிருப்பதனுடைய நன்மைகள் என்ன நாலு வகை விஷயம் பார்த்தோம் இது நான்காவது காரியம் அமைதியாக இருக்கதனுடைய நன்மைகள் என்ன விவேகமற்ற பாவம் உள்ளவர்கள் தங்கள் தவறான நடத்தைகளை மறைப்பதற்காக அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசுவார்கள் பாஞ்சுக்கிட்டு வந்து பதில் சொல்லுவது பொதுவாக ஞானத்தில் கண்டுபிடிச்சிடலாம் கோளாறு எதுவோ இருக்குது அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் முந்திக்கிட்டு பேசுறாங்க அப்படின்றது பொதுவான காரியம் பல சொல்லிட்டாங்க மன்னித்துக்கொள்ளுங்கள் பொறுத்தருளுக அப்படின்னு கேட்பது அமைதிக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் நீதிமொழிகள் பத்து பத்தொன்பதில் சொற்களின் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவன புத்திமான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா விரைவா சீக்கிரமான சிந்தையோட ஒருத்தர் பேசுறாங்கல்ல உடனே பதில் சிந்தனை அது அவர்களுக்கு உதவி செய்யாது கவனமாக இருக்க வேண்டும் ஞானம் உள்ளவர்கள் வாய் கவனமுள்ளதாக இருக்கும் நீதிமொழிகள் முப்பது முப்பத்தி ரெண்டிலே நீ மேட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து சிந்தனை உள்ளவனா இருந்தால் கையினால் வாயை மூடு ரெண்டு வகை தகவலை நான் சொல்ல விரும்புகிறேன் சில பேருக்கு இதே வேலை நீ ரொம்ப பெருமை பிடிச்ச பிடிச்சாலே நீ ரொம்ப தலக்கணம் பிடிச்சவங்க உங்கள் குடும்பம் ரொம்ப அது பண்ணிக்கிது விட சில பேர் பேசுவாங்க அது ஒன்று அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஏன்னா நான் இதை சொல்லும் பொழுது நீங்கள் எல்லோரும் அந்த கேள்வி கேட்பீங்க அதனால் முன்கூட்டியே சொல்கிறேன் ஆனால் நம்மள ஐம்பது சதவீத பேருக்கு எப்பயுமே எப்படியாவது ஒரு வகை தலக்கணம் வந்துடுது பெருமை வந்துடுது அகந்த வந்துடுது ஆணவம் வந்துடுது அது நமக்கு தெரியாமல் போதும் அப்போ சாட்டுகிறது பொய்யா இருக்கலாம் எப்போ பார்த்தாலும் நம்மளை குறை சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது அது பொய்யா இருக்கலாம் நான் அதுக்கு ஆமாம் சொல்லலை ஆனால் அதை அடிக்கடி நம்ம காதில் விழ கடவுளை அனுமதிக்கிறார் இல்லையா தேவனுக்கு சித்தமாக நான் நம்ம தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழாது அப்படின்னா அப்போ நம்மகிட்ட ஏதோ தகவல் சொல்ல விரும்புகிறார் தேவன் நம்ம நின்று நம்மகிட்ட பெருமையும் தற்பெருமையும் தலக்கணமும் கர்வமும் இருக்கிறதா ஏன்னா அழிவுக்கு முன்னானது அகந்தே விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை வாழ்வதற்கு தாழ்மை தேவை அதனால தேவன் மட்டை பேசுகிறார் கவனமாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ஏழில் அறிவாளி தன் வார்த்தையில் அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த உள்ளவன் அமைதியை பற்றி சொல்லும் பொழுது மூன்று நன்மைகளை நீதிமொழிகள் நமக்கு சொல்லுகிறது கேட்டா கவனிக்கிறோம் கவனிச்சோன்னா கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம் அமைதியா இருப்பது என்பது வேஸ்டா இருக்கிறது சும்மா இருக்கிறதல்ல அமைதியா இருத்தல் என்பது கவனிக்க கற்றுக்கொள்ள உதவி செய்கிறது ரெண்டாவது அமைதியாக இருத்தல் என்பது சுற்றிலும் உள்ளவற்றை பற்றிய விழிப்புணர்வை நமக்கு உண்டாக்கும் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு வாங்க ஒரு தான் அப்படியே சுத்தி நடக்கிறத கவனிப்பாங்க இதே நினைவிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு அதை கண்டு சிந்தனை அதிகமாக கற்றுக்குவோம் அதிகமாக ஆறுதலாக இருப்போம் அதாவது நிறைய இருக்கணும் மறந்து போய்விட வேண்டாம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஒரு கூட்டத்துல ரொம்ப அமைதியா இருக்கிறவங்க நல்லா கவனிப்பாங்க சரியான முடிவுகளை எடுக்க ஏதுவாக இருக்கும் பொதுவாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் சீனியர் மெக்கானிக்குன்னு வாங்க ஒரு சீனியர் மேன் அப்படின்னு சொல்லி சொன்னுவாங்க என்ன சீனியர் மேன் அப்படின்னு நீங்கள் அவங்கள கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் மெக்கானிக்கே எடுத்துங்களேன் சில பேர் அதை ஓட்டிகிட்டு போய் இந்த காரில் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு சீனியர் மேரை என்ன செய்வான் காரை எடுத்துகிட்டு போய் ரொம்ப வேகமாக டூ வீலர் எடுத்துகிட்டு போய் ரொம்ப வேகமாகலாம் ஓட்டி பார்க்க மாட்டாங்க அதே இடத்துல நிறுத்தி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக ஓட விட்டு கவனித்து எங்கேயோ ஒரு டைமிங் மிஸ் அடிக்குதுங்க அப்போ இதை பார்க்கணுங்கன்னு வாங்க அப்போ அந்த மாதிரி ஓட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை சில நேரத்தில் அமைதி காக்கிறதுனால ஒரு சிறிய வகையான தவறு ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை கூட நம்மளாலே கவனித்து விட முடியும் ஆனால் அமைதி காப்பது ரொம்ப அவசியமானதா இருக்கு பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கிளிக்க ஒரு காலம் உண்டு தைக்க ஒரு காலம் உண்டு மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு பேச ஒரு காலம் உண்டு இது ஞானம் தானே நீதிமொழிகள் பதினொன்று பன்னிரெண்டிலே மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் நல்ல நண்பர்களை நாம வச்சுக்கலாம்ல அமைதியா இருந்தா தேவையில்லாம பேசிய நண்பர்களை இலக்கு தருணம் உண்டு அதே மாதிரிதான் தேவனுடைய காரியத்திலையும் சங்கத்தில் ரொம்ப இஷ்டத்துக்கு பேசுறோம் கடவுளை பற்றி இயேசுவை பற்றி அதனாலே அவர்களுடைய உறவை இழக்கிறோன்றது நமக்கு தெரியல இல்லை மனசு வழி தாங்க மாட்டாமல் சொல்லிட்டேன் அப்படி ஏதோ ஒரு தடவை சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் கடவுளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கு அது ஒரு வகை பேச்சு தானே அது வார்த்தை தானே அதையும் தேவன் கணக்கில் எடுக்கிறார்ல மறந்து போய்விடவே வேண்டாம் ஒரு முறை இப்படி ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார்கள் ஒரு பயங்கரமான மழை பெய்தது ரொம்ப அளவுக்கு மீறி மழை பெய்தது மழை பெய்தப்போ ஒருத்தர் காரில் வண்டியை ஓட்ட முடியாத அளவுக்கு அவர் காரை நிறுத்தினார் பார்த்தா கொஞ்சம் ஏழை குடிசையும் ஒரு பெரிதாமான நிலையில் இருக்கிற உள்ளவருடைய வீட்டு பகுதி அவர் அதை பற்றி கவலைப்படலை நிறுத்திவிட்டு அந்த வீட்டு கூரை ஓரத்தில் நின்னார் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவரை கவனித்து அவர் நல்ல வசதியானவராக இருக்கிறார் நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட்டா வருவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்கையா உள்ளே வந்து நில்லுங்க இல்லை பரவாயில்ல அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் அவங்கள வந்து உட்கார வச்சாங்களாம் அப்புறம் மழை நின்ன உடனே அவர் கிளம்பி போகலாம் அப்படின்றப்ப ஏதோ ஒரு முனங்கள் சத்தம் கேட்டதாம் என்ன சத்தம் அப்படின்னு வந்தவர் கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நாங்களாம் அந்த வீட்டில் இருக்கவங்க இல்லை சொல்லுங்கள் என்னன்னு அப்போ இல்லை இப்படி முடியாமல் குழந்த ஒன்று இருக்குது நான் சரி நீங்கள் மருத்துவமனையில் கொண்டு போய் காமிச்சு இது பண்ணலான்ல மருத்துவமனைக்கெலாம் போனோம் இந்த பட்டணத்தில் ஒரு சிறந்த வைத்தியர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் பார்க்கணும் ஃபீஸும் செலவும் ஜாஸ்தியாக எங்களுக்கு அந்த வழி இல்லை அப்படின்னா அப்போ ஒரு அட்ரஸ் சொல்லி நாளைக்கு இங்கே வாங்க நான் அந்த டாக்டரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னு போனா போய் பார்த்தா அவர் தான் நினைக்கிறேன் அப்படின்னா அன்பும் ஏற்றுக் கொள்ளுதலும் குறை சொல்லாது இருத்தலும் ஏற்றுக்கொண்டாங்க அதனால அவர் கவனிச்சாரு நம்ம வாழ்க்கையில் குறைவுகளும் போராட்டமும் இருக்கும் பொழுது தேவன் நம்மை தேடி வரும் பொழுது அவரை ஏத்துக்கணும் அவர் நம்மகிட்ட வர்றப்ப நமக்கு கஷ்டங்களும் துன்பம் வரப்ப அவர் நமக்கு துணை செய்ய வர்றப்ப தேவையில்லாதவைகளை பேசி அவரை நம்ம விட்டு விரட்டி விடுகிறோம் அவரை குறை சொல்கிறோம் கடவுளுக்கு கண் இருக்குதா அவரை கவனித்தாரா என் குடும்பத்துக்கு அடி கெட்ட காலையை கெடுது அப்படின்னு என்னென்னமோலாம் பேசி தேவனை நம்ம விட்டு புறக்கணித்து விடுக்கிறோம் கடைசியில் அப்புறமேலே தேடி ஓடி என்ன பிரயோஜனம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்னொன்று கேட்க கேட்க மனது அமைதி அடையும் சரி இப்படி கூட சொல்லுவோம் கேட்க கேட்க மனது அறிவடையும் மனது அறிவடைய அறிவடைய அமைதி அடையும் அந்த அமைதி நம்மை குணப்படுத்தும் பேசுறதை விட கவனிக்கிறது கத்துக்கிறது நம்மை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கினமின்றி வாசம் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் இப்படி ஒரு பொதுவான ஒரு பேச்சு உண்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சில் நிறைய நேரம் தனியாக ஜபம் பண்ணுறப்ப ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறது கூட்டத்தில் ஜபம் பண்ணும் பொழுது ஒரு போலித்தன்மை இருக்கிறது அப்படின்றாங்க பெரிய குற்றச்சாட்டு இல்லை ஆராய்ச்சி சொல்கிறாங்க என்னன்னா ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தேவனை நினச்சி ஜபம் பண்ணுவோமா கூட்டத்தில் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்ம ஜபம் நல்ல ஜபம்னு அடுத்தவங்ககிட்டேருந்து பேர் வரணுன்றதுக்காக நம்மளோட சேர்ந்து ஜபிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க காதுக்கு இனிமையான நன்மையான நலமான வார்த்தைகள் நம்ம ஜபத்தில் வர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம ஜபம் தேவனை நோக்கி நம்ம மனதை கொண்டு போனதை வேற இடத்திற்கு திருப்பி விடுகிறோம் அதனால் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சிலே நம்முடைய விண்ணப்பங்களிலே அவரை நோக்கி இருக்க வேண்டும் நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்றது இன்னொரு முறை கவனிப்போம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் ஜபத்தை குறைச்சிட்டு பைபிள் படிக்கிறத அதிகரிக்கணும் சில நேரத்தில் ஜபம் குறைவாக இருந்தாவே போதும் நிறைய நேரம் ஜபம் பண்ணுங்க விடாமல் ஜபம் பண்ணுங்க தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க ஏன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாரு அதனால் நான் ஜபத்தை குறையாக பேசலை அதாவது நாம பேசுறது கம்மியாகவும் அவர் பேசுறது ஜாஸ்தியாகணும்னா பைபிளை நிறையாக படிக்கணும் என்ன அழகா சொல்லுது என்னை கவனிக்கிறவன் என்னை கேட்கிறவன் தீங்குக்கு அஞ்சாமல் தீமைக்கு அஞ்சாமல் பாதுகாப்பாக வாழ்வான் நிம்மதியாக இருப்பான் நிறைய பேசுறதை விட நிறைய கவனிக்க கற்றுக்கொள்ள நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே பேச்சும் வேதாக ஞானமும் என்று நாம் தொடர்ந்து படிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார் சொற்களின் தன்மை எதை குறிக்கிறது அல்லது சொற்கள் நம்முடைய தன்மையை அடையாளப்படுத்துகிறது பேச்சு சொற்கள் வார்த்தைகள் அழிவுகரமாக பயன்படுத்தப்படலாம் பேச்சு என்ற சொற்கள் என்ற வார்த்தை ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டிற்கு பயன்படலாம் நான்காவதாக நீதிமொழிகளில் பார்த்த குறிப்பு பேச்சை பற்றிய விஷயத்தில் மௌனம் மாபெரும் வெற்றியை உண்டாக்கி கொடுக்கும் தொடர்ந்து யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவோம் உன்னதத்தின் தேவன் தாமே ஞானமான வார்த்தைகளை பேச வசனத்தின் துணை கொண்டு நம்மை வழிநடத்துவார் ஜபத்தில் கூட வார்த்தையை குறைங்க ஜபத்துக்கு முன்னாடியும் ஜபத்துக்கு பின்னாடியும் அதிகமாக தேவனை பேச சொல்லி கேட்போம் எனக்கு செவி கொடுக்கிறவன் விற்கணமின்றி வாழ்வான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம்முடைய பேச்சில் கவனமுள்ளவர்களாக இருக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே நீதிமொழிகளிலிருந்து தொடர்ச்சியாக நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள அதாவது எங்களை அறிவாளி ஆக்கிறதுக்கல்ல எங்களை ஞானமுள்ளவங்களா வாழ்கிறதுக்கு இவைகளை கொண்டு எங்களோட நீர் பேச நீர் தகப்பனே இப்பொழுதும் கூட எங்கள் பேச்சிலே வேதாகமம் ஞானம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டோம் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்னில் சொன்னபடி வாழ்வும் சாவும் எங்கள் நாக்கில் இருக்கிற வல்லமையை சார்ந்துருக்குது அந்த அளவுக்கு எங்கள் நாக்குக்கு வல்லமையை நீர் கொடுத்துருக்கிறீர் தகவப்பனே அதனால் என் பேச்சை ரொம்ப குறைச்சி நான் கற்றுக்கிறத கவனிக்கிறத அறிந்து கொள்வதை புரிந்து கொள்வதற்கு அதிகமாக இடம் கொடுத்து நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் வாழ எங்களை பலப்படுத்தும்படியாக நீர் பேசினதற்காக நன்றி எனக்கு செவி கொடுக்கிறவன் விற்கணமின்றி வாழ்வான் அஞ்சாமல் வாழ்வான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்கள் பேச்சுக்களை நாங்கள் அமைத்து கொள்ள வார்த்தையின்படி எங்கள் பேச்சுக்கொள்ள அமைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வேண்டுமென்று எங்கள் அப்பாட்ட பேசுகிறது அம்மாட்ட பேசுகிறது பிள்ளைகள்கிட்ட பேசுறது முதலாளிகிட்ட பேசுறது வேலைக்காரன் பேசுகிறது பேசுறது வீட்டில் பேசுகிறது வெளியில் பேசுகிறது ஒவ்வொன்றிலையும் நாங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம் அன்பானலே இன்றைய நான் செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும் என்று கருத்துக்கள் நம்புகிறோம் ஞானமும் பேச்சியும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக நம்முடைய பேச்சில் ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய தாக்கத்தையும் வேத வசனத்தினாலே உண்டாக்கும் என்று நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் நல்லது பெரிய மாணவே கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தின்படி யாருடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அல்லது நிம்மதியாக இருக்கும் கேள்வி நிறையமாக சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்தின்படி யாருடைய வாழ்க்கை அமைதியாக அல்லது நிம்மதியாக இருக்கும் இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துங்கள் தெய்வந்தாமே இன்று நாள் முழுவதும் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஓர் அரிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று பெற வேண்டும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு ஒன்று மற்றும் வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு